அஷ்டமத்தில் சனி அஷ்டமத்தில் சனி வந்தால் அரசனும் ஆண்டியாவான்னு சொல்லுவாங்க இந்த பழமொழி வந்து பார்த்திங்கன்னா உண்மையா அப்படிங்கிற பட்சம் அவங்கவுங்கள வாழ்க்கையில் சோதனை பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சுக்கும் அஷ்டம சனி யாருக்கெல்லாம் வந்திருக்கோ அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பரிசோதித்து பார்த்தால் நிச்சயமாக இதற்கான காரணங்கள் அவங்களுக்கு தெரியும் அஷ்டம சனி வந்தாலே ஆடி போயிடுவாங்க ஏழரை சனியினுடைய அந்த ஏழரை வருட காலத்தில் கொடுக்கக்கூடிய அனைத்து அதை காரகத்துவத்தையும் இந்த அஷ்டமச்சனியில் சனி பகவான் கொடுத்துருவார் அதனால தான் எல்லோரும் வந்து அஷ்டமச்சனிக்கு அப்படி பயந்துக்கிறது இப்போ அஷ்டமச்சனி வந்து என்ன பண்ணுவார் அப்படிங்கிறப்போ நாம் நம்மை மறந்து வாழக்கூடிய வாழ்க்கையில் சனி பகவான் கிராஸ் பண்ணும் பொழுது தான் நம்ம யாருன்னு நமக்கே தெரியும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யாருன்னு தெரியும் உற்றார் உறவினர் யாருன்னு தெரியும் இந்த உலகம் எப்படிப்பட்டதுன்னு தெரியும் இந்த பணம் காசு பொருள் இதெல்லாம் வாழ்க்கையில் முக்கியமே கிடையாது இல்லை அது மட்டுமே வாழ்க்கையில் அப்படிங்கிறதும் புரியும் ஆனால் அது புரியுமா புரியாதா அப்படிங்கிறத அதனுடைய பார்வையில் பார்க்கக்கூடியவர்களுடைய பார்வையில் தான் தெரியும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிடாது அப்போ தெரியாமல் போயிருதுன்னா என்னாகும் இந்த அஷ்டமச்சனி மிகப்பெரிய ஒரு எல்லா விதத்திலும் ஒரு மிகப்பெரிய விரைச்சனையாக முடிஞ்சிடும் தன்னை உணர்தலும் தன்னை அறிதலும் அதுக்கான தகுதிகளை வளர்த்து கொள்பவர்கள் மட்டுமே இந்த அஷ்டமச்சனியின் பலனை அனுபவிப்பார்கள் பழைய நிலையிலிருந்து பெட்டர்தன் தன் உணர்வை வந்து யாரெல்லாம் ஒரு படி மேலே உயர்த்து கொள்கிறார்களோ இறைவனை யார் முன்பிருந்ததை விட கெட்டியாக பிடித்து கொள்கிறார்களோ மற்றவர்கள் மேல் முன்பை விட யாரெல்லாம் அன்பு செலுத்துகிறார்களோ முன்பை விட யாரெல்லாம் நல்லவர்களாக மாறுகிறார்களோ முன்பை வாழ்ந்ததை விட நீதி நியாயம் தர்மம் எல்லாம் வந்து கடைபிடித்து வாழக்கூடிய வாழ்க்கையை யாரெல்லாம் கடைபிடிக்கிறார்களோ அவர்களுக்கு இவர் செல்லும் பொழுது அள்ளி கொடுப்பார் இந்த அஷ்டம சனி என்பது இரண்டரை வருட காலம் ஒருத்தருடைய ஜாதகத்தில் நின்று அவர்களுடைய ராசியில் நின்று தசை நடத்தும் பொழுது ஆட்சி நடத்தும் பொழுது அது தசா புத்தி என்னவோ ஏதோ இருந்துட்டு போட்டும் ஆனால் இவர்களுக்கு வந்து இந்த அஷ்டமத்தில் சனி வந்து ஆட்டி வைக்கும் பொழுது ஆட்டி வைப்பது என்றால் என்ன அப்படின்னா அதுதான் வாழ்க்கையை அவங்க பாட்டில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்க தான் சரி அவங்க நினைக்கிறதா உலகம் அவங்க வாழ்கிறதா வாழ்க்கை நான் சொல்கிறது தான் பேச்சு நான் கேட்குறதெல்லாம் வந்துடணும் எனக்கு எதை பற்றியும் யாரை பற்றி எந்த கவலையும் கிடையாது என்னுடைய தேவைகள் எப்படியாவது நிறைவேறணும் என்ற சுயநலம் மிக்கவர்களை அந்த எண்ணங்களை சுக்குநூறுக பொடி பொடியாக அப்படியே அதைய பிழிந்து எடுத்து விடுவார் அப்போ இப்படியாவதும் சுய புத்தி வரதானு பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு நிலையை கொண்டு வரக்கூடிய சூழலை ஏற்படுத்தி விடுவார் அஷ்டமச்சனை இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்மளுக்கு என்ன தோணும் அப்படின்னா பெரிய அளவில் நம்மளுக்கு பாதிப்போ பெரிய அளவில் நம்மளை பாதிப்படைந்துருவோமோ அப்படின்னு எல்லாம் வந்து நீங்கள் கேட்குறவங்க யோசிக்கலாம் அப்படியெல்லாம் கிடையாதுங்க அதுக்கான ரெமெடிஸ் வந்து மிக அழகாக அவரே சொல்லியிருக்கார் சிம்பிளுங்க நியாயம் தர்மம் நீதி நேர்மை இந்த விஷயங்களை யாரெல்லாம் வந்து தன்னுடைய வாழ்வில் கடைப்பிடித்து கொண்டிருக்கிறார்களோ எல்லா நிலையிலும் அவர்களுக்கு நிச்சயம் இவர் ஒரு நல்ல ஒரு நிலையை கொடுப்பார் சனி பகவான் சனி பகவான் நல்ல நிலையை கொடுக்கறதுக்கு தான் வர்றத எவனெல்லாம் வந்து இந்த வாழ்வியில் தான் நிரந்தரம் இந்த தான் நிரந்தரம் இந்த உலக வாழ்க்கை மட்டும்தான் நிரந்தரம் யாரெல்லாம் இங்கே வந்து ஆணவத்தில் ஆடுகிறார்களோ அவர்களையெல்லாம் தம்பி கொஞ்சம் ஆடாத இது அதற்கான இடம் கிடையாதப்பா இது வந்து கர்ம வினைகளை கழிப்பதற்காக நீ வந்திருக்க அந்த வேலை விட்டு மேலும் கர்ம வினைகளை சேர்த்து கொண்டே போகிறியப்பா இந்த கர்ம வினை பதிவுகள் வந்து அதிகமாக அதிகமாக உன்னுடைய பிறப்புகள் பலவிதமாக எடுத்துக்கொண்டே இருப்பாயப்பா கவனமாக கேள் அப்படிம்பார் எச்சரிக்கை கொடுத்துட்டே இருப்பார் சும்மா எடுத்தோன்னே ஒருத்தவண்ண தூக்கி போய் கொண்டு போய் ஃபனிஷ் பண்ணுறதெல்லாம் அவருக்கு ஆகவே ஆகாது அவர் நேர்மையானவருங்க சனி பகவான் மூன்று முறை எச்சரிக்கை கொடுப்பார் வீட்டை விட்டு இறங்கி போகையில் படியில் கால் தட தட்ட வைப்பார் அப்பவும் கவனம் இல்லைனா வெளியில் போய் கல் தடிக்கி விழுக வைப்பார் அப்பவும் கேட்கலைன்னா வண்டி வாகனத்தில் சின்ன சிராய்ப்புகள் ஏற்படுத்துவார் அப்பவும் கேட்கலீன்னா அதற்கப்புறம் என்ன பண்ணுவார்னு யாருக்கும் தெரியாது அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும் அவர்களும் எப்படி இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது அப்போ தான் தான் என்ற அகந்தை தான் மட்டுமே இந்த உலகத்தில் தான் தான் எல்லாம் பண்ணணும் தான் தான் வந்து செஞ்சோம் நான் தான் கொடுத்தேன் நான் தான் இந்த பொருளியல் மீது யாருக்கெல்லாம் பற்றிருக்கோ அவர்களை கெட்டியாக பற்றி கொள்வார் முதலில் மனதில் பயத்தையும் ஒரு நடுக்கத்தையும் ஒரு எதிர்பார்ப்பின் ஏமாற்றத்தையும் அதிகப்படியாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்தை உருவாக்குவார் அல்ட்ரா வயலட்டோட கதிர்வீச்சுக்களின் அடர்த்தி எங்கெல்லாம் அதிக பதிவாகுதோ அங்கே எல்லாம் வந்து அந்த மனது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலையற்ற தன்மையில் தடுமாறும் இதுதான் வந்து சயின்ஸ் அப்போது இந்த அஷ்டமத்தில் சனிபோருபவர்களுக்கு சனி பகவானுடைய அந்த அல்ட்ரா வயலட் கதிர்களின் வீச்சு உடம்பில் அதிகப்படியான மாற்றங்களையும் அந்த மாற்றங்களால் அவர்கள் இன்ஸ்டபிலிட்டி நிலையற்ற தன்மையிலையும் போ அலை அலைமோதுவார்கள் பயத்தை உருவாக்கும் அப்போ இவங்க என்ன பண்ணணும் தெளிவாக தன்னுடைய செல்ஃப் என்ன அப்படிங்கிறது ஏன் வந்து அழைப்பா இது என்ன அப்போ இந்த நேரத்தில் என்ன பண்ணணும் எதன் மீதும் கவனம் செலுத்தக்கூடாது எந்த அட்மாஸ்பியர் பொருளின் மீதும் எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் சுய விருப்பங்களை யாரெல்லாம் தூக்கி போடுறாங்களோ அந்த இடத்துல அந்த எண்ணெய் அலைகள் கட்டுப்படும் எண்ணெய் அலைகள் சிதறடிப்பது நிறுத்தப்படும் இந்த சூழ்நிலையில் தன்னை இவங்கள் காத்து கொள்ளலாம் அப்போ இப்பொழுது வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் மிதுன ராசிக்காரர்கள் அஷ்டமச்சனைக்கு வரக்கூடிய சூழல் இருக்காங்க அப்போ அவர்கள் அவர்களுடைய நிலையை ஸ்டெபிலிட்டியோடு இறைவன் கொடுத்தது வரைக்கும் போதும்பா இதை வச்சுட்டு நான் நிம்மதியாக இருந்துக்கிறேன் இப்போ தான் தெரியுது நான் என்னால் எதுவுமே இந்த உலகத்தில் ஒன்றும் கூட நகர்த்த முடியாதுன்னு அப்போது இந்த பொருள் ஏன் கிடக்குது இது ஏன் இப்படி கிடக்குது இப்படி கிடக்குது நான் இல்லைன்னு அந்த வீட்டையெல்லாம் யார் பாப்பா அந்த உலகத்தை யார் காப்பாற்றுவா அப்படிங்கிற அந்த மனப்பான்மையிலிருந்து வெளியிவாங்க நீங்கள் இல்லைங்கனாலும் அவர்கள் சாப்பிடுவார்கள் உறங்குவார்கள் நிம்மதியடைவார்கள் வாழ்க்கையில் சந்தோஷமாக சிரிப்பாங்க சில பேர் இருக்கிறதுனாலயே பல பேரோட நிம்மதி கெட்டு போயிடுது அப்படிங்கிறத உணரணும் அப்போ நம்மனால் யாரும் நிம்மதி கெட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறத ராசிக்காரர்கள் உணர்ந்து மற்றவர்கள் மனதை புண்படுத்தாமல் இருக்கணும் நேர்மை நியாயம் தர்மம் இந்த விஷயங்களை அற்புதமாக கடைப்பிடித்து அந்த நீதிமான் சனி பகவானுடைய மாணவர்களாக இந்த இரண்டை வருட இரண்டை இரண்டரை வருஷம் அவர் ஒரு டாஸ்க் கொடுத்துருக்கார் அதில் உங்கள் சிறப்பாக அந்த அவர் சனி பகவானுடைய உட்பட்டு அதன்படி உங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா நிச்சயமாக போகும் பொழுது நல்ல மாணவர்களுக்கு அற்புதமான பரிசு அளித்து கொண்டு போவார் இல்லைன்னா கெட்ட மாணவர்களாக இருந்தால் நிறைய பனிஷ் பண்ணிட்டு போவார் அப்போ பரிசு வேணுமா பனிஷ் வேணுமான்னு பார்த்துங்க இதுதான் உங்களுடைய இது அது உங்களுக்கு அவர் ஒப்படைச்சிட்டார் அப்போது இந்த நேரங்களில் விநாயகரை கெட்டியாக பிடிச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆஞ்சநேயரை மிக மிக கெட்டியாக பிடிச்சுக்குங்க சனி பகவானை வேண்டுங்க காலையில் எந்திரிச்சு யாரெல்லாம் சூரிய பகவானை வணங்குகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் இந்த பிடியிலிருந்து தளர்வு கிடைக்கும் நிச்சயமாக தளர்வு கிடைக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்